இந்த வீடியோல நம்ம ரஜினி சார் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு சூப்பரான விஷயம் வந்து பேசியிருக்கிறாரு. அதை பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து தெரியும், ரஜினி சாரோட முன்னாடி படமான ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் ரொம்பவுமே தீவிரமா பரபரப்பா வந்து பேசப்பட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம ரஜினி சார் பேசின ஒரு ஒரு வாக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம், காகம் என்னதான் உயர உயர பறந்தாலும் கழுகாகாது அப்படின்றது. அது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அண்ட் மற்ற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான் வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஃபேன் பேஸ்க்குள்ளே வந்து பேசி அது பெரிய வந்து ஒரு பேச்சுவார்த்தையாவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த ஒரு இதுக்கு அப்புறமா இப்ப திரும்ப லால் சலாம் படம் அடுத்து வந்து வருது. லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல அதை பத்தி வந்து பேசியிருக்காரு. நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரை குறிப்பிட்டுலாம் வந்து எதுவுமே வந்து பேசல. அவரும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு முறையில தான் இருக்கோம், நல்ல ஒரு பழக்கத்துல தான். அவருக்கும் வந்து என்ன நானா வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவர்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரோட பாதையில அவரோட கெரியர் அண்ட் ஆக்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கிறாரு. நானும் அதே மாதிரி என்னோட லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கிறேன் என்னோட ஆக்டிங்ல. அண்ட் யாரும் யாரோட இதாகவும் வந்து ஆக முடியாது, அவங்கவுங்க அவங்கவுங்களா வந்து இருக்கிறாங்க. நல்ல முறையில தான் நாங்க பழகிட்டு இருக்கிறோம். அண்ட் நான் வந்து அவரை குறிப்பிடல அப்படின்ட்டு ரொம்பவுமே நல்ல விதமா வந்து சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலியமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பெரிய ஆக்டருமே இப்படி அவ்வளோ பெரிய இடத்துல வந்து இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா நம்ம ரஜினி சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா தெளிவும் படுத்திருக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம்.